கோலி டாக் கோலிவுட் நியூஸ் விஜய்க்கு மாணவர்கள்ல ஒரு பிரிவினர் நேர்ல சந்திச்சு ஆதரவு. விஜய் சமந்தா ஜோடியா நடிக்கும் கத்தி படத்துக்கு மாணவர்கள்ல ஒரு பிரிவினர் தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் இயக்கும் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்குது. இந்த நிறுவனம் இலங்கை அரசுக்கு ஆதரவானது, ராஜபக்சேவுக்கு நெருக்கமானதுன்னு ஆதாரங்கள் வெளியானதுனால படத்துக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டது. அந்த சிக்கலை சரிக்கட்ட எதிர்ப்பு காட்டின கட்சி தலைவர்கள் மற்றும் அமைப்புகளோட தலைவர்களை சந்திச்சு பேசிட்டு இருந்தாங்க முருகதாஸும் விஜயும். லைகா நிறுவனம் இலங்கை தமிழருக்கு சொந்தமானதுன்னு ராஜபக்சேவோட எந்த தொடர்பும் கிடையாதுன்னு படக்குழு விளக்கம் அளிச்சுது. இந்த நிலையில நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான், இயக்குநர் சங்க தலைவர் விக்ரமன் ஆகியோர் இந்த பிரச்சனையில விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. லைகாவை எதிர்த்து போராட மாட்டேன்னு சொல்லிட்டாரு சீமான். ஆனா முற்போக்கு மாணவர் முன்னணி அமைப்போட மாறன் போன்றவர்கள் கத்தி புலிப்பார்வை படங்களை தமிழகத்துல வெளியாக விட மாட்டோன்றதுல உறுதியா இருக்காங்க. இந்த நிலையில சென்னையில உள்ள கல்லூரிகளை சேர்ந்த சில மாணவர்கள் ஒன்னு திரண்டு விஜய நேர்ல போய் சந்திக்க படக்குழுவினர் ஏற்பாடு செஞ்சாங்க. விஜய சந்திச்ச மாணவர்கள் படத்துக்கு தங்களோட ஆதரவு உண்டுன்னு தெரிவிச்சிருக்காங்களாம்.